லேப்டாப்ஸ் எல்லாம் எல்லாம் 200 dirhams-ல இருந்து ஒரு 200 dirhams-ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க லேப்டாப்ஸ். ஓகே, ஆல் இன் ஒன் பிசி. இது எல்லாமே இதுலயே, இதுல பிசி தேவை இல்ல, ஒன்லி டெஸ்க்டாப் மட்டும் தாங்க. ரொம்ப சீப்பான ஒரு பிரைஸ்ல குடுக்கற ரேஞ்சில யூஏஇல, அதுவும் சார்ஜால கடை இருக்குது, அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். என்ன பார்க்கறதுக்குண்டா, லேப்டாப் சீரீஸுங்க. லேப்டாப் சீரீஸில் யூஸ்டு மார்க்கெட்டுண்டு, சார்ஜால இருக்குது, அதுவும் நம்ம அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். என்ன கடைண்டா இங்கே இருக்குது, அல் ஜப்லான் அப்படின்னு ஒரு கடைக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே நம்ம தமிழ் மக்கள் தமிழ்காரங்க கடை இருக்குதுங்க, அதுதாங்க ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம், எவ்வளோ ப்ரைஸ் கம்மியில் அதுவும் தெரிஞ்சுக்கிடுவோம். வாங்க, நிறைய லேப்டாப் கலெக்ஷன் வச்சுருக்காங்க, ஹோல்சேல் பண்ணுறாங்க, அதுவும் ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணி சாமான்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குண்டு. வாங்க, என்னென்ன லேப்டாப்ஸ் இருக்குது, டெஸ்க்டாப் இருக்குது, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். நம்ம பிரதர் இருக்கிறாப்புல, பிரதர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க உள்ளாக்கு போவோம். நம்மளோட அலாவுதீன் பாய் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எந்த ஊர் நீங்க? நான் திருவாரூர் மாவட்டம் அடியகமங்கலம். திருவாரூர் நம்ம ஊரு. ஓ சூப்பர். நம்ம ஊர்ல இருந்து கடை வச்சிருக்காங்கடா, அதுவும் சார்ஜால இருக்கும், இருக்குது இந்த கடை. வந்து சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய சப்போர்ட் வேணும் உங்களோட சப்போர்ட்டு. நம்மள்ட்ட என்ன ஸ்பெஷலா நம்ம டீல் பண்றோம்? நம்ம டெஸ்க்டாப், லேப்டாப், எல்சிடிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஹோல்சேல் எல்லாமே? ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்றோம். ரெண்டுமே பண்றீங்க. இவனுக்கு ஸ்டாக் எல்லாம் எங்க இருந்து? நமக்கு மேக்ஸிமம் ஜப்பான்ல இருந்து வந்துட்டு இருக்கு. ஜப்பான்ல இருந்து? ஆமா, ஜப்பானா இருக்குதுங்க, அமெரிக்கா திங்ஸ்ங்க நம்ம எடுக்கிறோம். ஓகே. ஆமா, அதே மாதிரி லோக்கல்லயும் பெரிய பெரிய கம்பெனில இருந்தும் சாத்தியம் எடுக்கிறோம். அங்க இருந்து எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு சீப்பா குடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படி வந்தபோது அதுவும் தமிழ் தமிழ்காரங்க அப்படி சொல்லிட்டு நம்பிக்கை வாங்கலாம். இந்த சார்ஜா மார்க்கெட்ல ஒரு தமிழ்ங்கிறது நான் ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கேன். ஏன்னா நிறைய கடை பார்த்தேன், அதுல நிறைய பாகிஸ்தானிங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. ஃபுல்லா அவங்க தான் இருக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவங்க தான் இருக்கிறாங்க அந்த கடையில. நீங்க மட்டும்தான் தனியா தெரியறீங்க. ஒரு 20 வருஷமா நான் இருக்கிறேன். 20 வருஷமா இருக்கிறீங்க. ஓகே, என்ன இருக்குது நம்மள்ட்ட? நம்மள்ட்ட எல்லா லேப்டாப்ஸ் எல்லாம் எல்லாம் 200 dirhams-ல இருந்து ஒரு 200 dirhams-ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க லேப்டாப்ஸ். ஆனா குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கும்? நல்ல, எல்லாமே பிராண்டட் தாங்க. பிராண்டட். ஆமாங்க, எல்லாமே HP. இப்போ 200 dirhams-க்கு வாங்கிட்டு போறாங்க, திரும்ப ஒரு வாரத்துல கம்ப்ளைன்ட் வந்துருது. அப்பலாம் கம்ப்ளைன்ட் இல்லங்க. குடுக்கும்போது எல்லாமே நல்லா செக் பண்ணி வித் வாரண்டியோட தான் குடுப்போம். வாரண்டி எவ்வளவு? 1 மந்த் யூஸ்ங்கிறதுனால 1 மந்த் வாரண்டி, செக் வாரண்டின்னு குடுப்போம். அது ஒண்ணு ப்ராப்ளம் இருக்காது, நல்லா தான் இருக்கும். ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, 1 மந்த் வாரண்டியோட குடுக்குறாங்க. என்ன லேப்டாப் வந்தாங்க? டெல் லேப்டாப் இருக்கு. அதெல்லாம் என்ன பிரைஸ்? இதெல்லாம் வந்து உங்களுக்கு லோவர் ரேஞ்சில உள்ளதுங்க இது. ஆமா, அந்த டெல் இதெல்லாம். ஓகே, இது வந்து உங்களுக்கு சீப்பா தான், 250 dirhams இந்த ரேஞ்ச். 250 dirhams. இதெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன கொடுப்பீங்க? 4GB and 250GB ஹார்ட் டிஸ்க். ஓகே, 256GB ஹார்ட் டிஸ்க், 4GB RAM-ல கொடுக்குறாங்க. 250 dirhams-ல இது வாரண்டி 1 மந்த். எல்லாம் எது எடுத்தாலும் 1 மந்த் வாரண்டி. 1 மந்த் வாரண்டி. ஓகே, நெக்ஸ்ட் அதிகமா டீல் பண்றதுங்க நிறைய ஸ்டாக் இருக்கு. இதெல்லாம் டோட்டலா வந்து திங்க்பேட் தாங்க. கஸ்டமர்ஸ்க்கு வந்து திங்க்பேட் பத்தி நல்லா தெரிஞ்சவங்க மட்டுமே எடுப்பாங்க, அதிகமா தான் எடுக்கறாங்க. இதெல்லாம் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வரும்? எல்லாமே வந்து 4th ஜெனரேஷன், 5th ஜெனரேஷன் கணக்கு தாங்க. எல்லாமே i5 வரும், i7 வரும். ஓகே, திங்க்பேட் எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா 4th, 5th, 6th, இப்ப 7, 8 எல்லாம் வந்துடுங்க. நம்ம ஒவ்வொண்ணும் ஒரு ரேஞ்ச். இப்போ என்ன, இது என்ன பிரைஸ், இது என்ன ஜெனரேஷன்? இது வந்து 4th ஜெனரேஷன். 4th ஜெனரேஷன் गाइस, இது என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க? இது நாங்க இங்க 650 ரேஞ்சில கொடுப்போம். இதுல இப்ப வந்து SSD-யும் போட்டு கொடுக்குறோம். முன்னாடி எல்லாம் வெறும் ஹார்ட் டிஸ்க் மட்டும், HDD-யும் வரும். இப்போ SSD போட்டு 256 போட்டு 8GB RAM போட்டு. ஓகே, 8GB RAM போட்டு 650 dirhams கொடுக்குறீங்க. ஆமா, 650 dirhams-க்கு இது ஒர்த்தா இல்லையான்னு நீங்களே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு 8GB RAM போட்டு ஒரு 650 dirhams-க்கு திங்க் பேட் கொடுக்காங்கன்னு ஒரு பெஸ்ட் டீல்னு தான் சொல்லுவேன்.
ஓகே. ஆனால் நிறைய ஸ்டாக் இருக்குது, எத்தனை பீஸ் வரைக்கும் நீங்கள் கொடுக்க முடியும்? நான் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கொடுப்போங்க, ஏன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் இதில் லினோவோட ஒரு டைப் இருக்குது. ஆ ஓகே, எவ்வளோனாலும் கொடுப்பீங்க. இந்த பக்கம் என்ன கேமிங்லாம் ஒரு அட்டகாசமாக ஏதோ பல பலன்னு இருக்குது. ஆமாம், கேமிங் இது அசம்பிள்டு பீஸுங்க, கேமிங் பீஸு கிராஃபிக்ஸ் கார்டோட உள்ளது இது. ஓகே, இப்போ என்ன இது வந்து i7, அது i7. ஆமாம், 8th ஜென்ரேஷனு. இப்போ அசம்பிள்டுன்னா நான் என்னோட ரெக்குவயர்மெண்ட் என்ன இருக்குதோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது மாதிரி செஞ்சு, நான் என்ன கேட்டனாலும் அது அது தகுந்த மாதிரி நீங்கள் அசம்பிள் பண்ணி கொடுப்பீங்க. ஆமாம், சூப்பர். ஒரு இந்த இந்த இது அசம்பிள் பண்ணியிருக்கிறீங்க, பிசியோட என்ன ப்ரைஸ் கொடுப்பீங்க, இதில் என்னென்ன போட்டிருக்கிறீங்க? இது உள்ள இது வந்து ஜென்ரேஷன் 8th i7. ஓகே, இது வந்து 16GB ரேமு. 16GB RAM, 16GB ரேமோட இருக்குதுங்க. 8th ஜென்ரேஷனு இல்லை, 4GB கிராஃபிக்ஸ் இருக்கு. 4GB கிராஃபிக்ஸ் இருக்கு. இப்போ நான் இதுலயே ஒரு 8GB எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் நீங்க சொன்னீங்களா, ரேம் 32 போட்டு கொடுப்போம். ஓகே, 8GB கிராஃபிக்ஸ் கேட்டீங்கன்னா கொடுப்போம். அது மாதிரி நீங்க இதுல வந்து 1TB ஹார்ட் டிஸ்க் இருக்கு. 1TB இருக்கு, அதோட சேர்த்து 256 SSD இருக்குங்க. இது என்ன பிரைஸ் கொடுப்பீங்க? ஆக்சுவலி இந்த CPU மட்டுமே நாங்க 2200 வரோங்க. 2200 டிராம்ஸ் கொடுக்குறாங்க. இது இதோட வொர்த்ன்னு தான் எனக்கு தெரியுது. இதெல்லாம் நீங்க என்ன இது புதுசா நீங்க அசம்பிள் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 மேல 4000 வரும். பாதிக்கு பாதி கம்மியா இருக்குதுங்க. 50% டிஸ்கவுண்ட் தான் சொல்லலாம், ஏன்னா அந்த அளவுக்கு சீப்பாக கொடுக்குறாங்க. நீங்கள் அசம்பிள் வெளியே பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் கமெண்ட் கூட பண்ணி கேட்டிருக்கிறீங்க அசம்பிள் பிசி பற்றி. இது கூட ஒரு ஒருத்தான பிசியாக தான் இருக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு வேற என்ன இருக்குது இந்த பக்கம்? சின்ன சின்ன பிசிலாம் இருக்குது. இது இப்போ டேனின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, லினோவோட வந்து 4th ஜென்ரேஷன் i5. 4th ஜென்ரேஷன் i5. இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வரும்? இதெல்லாம் சிப்பா தாங்க இருக்குது. இதில் உள்ள நம்ம எப்படின்னா 8GB ரேமோ, 256 SSD. 8GB ரேம் இருக்குதுல்ல, ஏங்க நம்ம ஹேண்ட்பேக்கில் கேரி பண்ணுற மாதிரி ஏபிசி இருக்குதுங்க. என்ன ப்ரைஸ் கொடுப்பீங்க? இது நான் 500 கொடுப்பேன். 500 ரேம்ஸு. ஓகே, இதோட நான் ஒரு டெஸ்க்டாப்பும் வேணும், ஒரு எல்இடி ஒரு செட்டு, அப்படியே கீபோர்டு மவுஸ் எல்லாம் செட்டு எடுத்தீங்களா? ஓகே, 20 இன்ச் எல்சிடி, எல்இடி கீபோர்டு மவுஸ் எல்லாம் சேர்த்து செட்டு, அப்படியே உங்களுக்கு ஒரு 650 இந்த ரேஞ்சில். 650 ரேம்ஸ், ஏன்னா ஒரு எல்இடி 150 ரேம்ஸ்க்கு வருமா? அவ்வளோதான் வரும். அவ்வளோதானா? இந்த மாதிரி எல்இடி இல்ல, எல்இடி மட்டும் இல்ல, அதோட கீபோர்டு மவுஸும் இருக்கு. அதோட அதோட சேர்த்து ஏங்க கீபோர்டு வித் டெஸ்க்டாப் அண்ட் என்ன வேணும்? 650 ரேம்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா தமாக்கா ஆஃபர்னு தான் சொல்லலாங்க. அந்த யூசிலியும் இந்த பீஸ் எடுத்தீங்கன்னா இது வந்து டெல்ல 8th ஜென்ரேஷன் i5. இது இது வந்து 4th ஜென்ரேஷன். இது 8th ஜென்ரேஷன் டெல்ல. ஓகே, இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா 8GB RAM 512 SSD. இது 8GB 512 SSD. ஓகே, இது என்ன பிரைஸ்? இது 850 RAM சோ 850. 850 RAMஸ்ங்க. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது, கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது இது நம்ம ட்ராவல் பண்ணும்போது கூட கொண்டு போகலாம், எடுத்து போகலாம், கொண்டு போகலாம். ஆனால் இதுக்கு எல்சிடி எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு லேப்டாப் மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகே ஓகே, லேப்டாப்னு சொன்னால் நீங்கள் எங்கே கொண்டு போகலாம். இப்போ லேப்டாப்புக்கும் ஓகே, தேவையில்லவங்க கொண்டு போய்க்கிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன காமிக்கிறீங்க நம்மள்ட்ட? இன்னும் வேற என்ன ஸ்பெஷலாக காமிக்க? எல்லா பிராண்டும் இருக்கு, டெல், HP, எல்லா பிராண்டும் எல்லாம். ஓகே, எல்லா பிராண்டோட ஆக்சசரிஸ்லாம் அங்கே இதெல்லாம் இருக்குது. ஹார்ட் டிஸ்க் ரேம் அதெல்லாம் நம்ம ஆக்சசரிஸ் இருக்குது, ப்ரொசஸர். இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க் கூட நான் யூஸ்டு ஐட்டம் கிடைக்குமா? எல்லாமே இங்கே இருக்கிறது டோட்டலாகவே யூஸ்டு தான். டோட்டலாக அங்கே பாருங்க, ஹார்ட் டிஸ்க் கூட புதுசு தான் வாங்கணும்னு தேவையில்லைங்க, யூஸ்டாக வாங்கிக்கலாம். நீங்கள் எந்த ஹார்ட் டிஸ்க்னாலும் கொடுப்பீங்களா? லேப்டாப்பு, டெஸ்க்டாப்பு, இல்லை இப்போ நான் இப்போ ஒரு 2TB 5TB எதுனாலும் கிடைக்கும், கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு ஆக்சசரிஸில் எந்த ஆக்சசரி வேணுமோ எல்லாமே கிடைக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம அலாவுதீன் பாய். வேற என்ன அந்த பக்கம் டெஸ்க்டாப்லாம் இருக்குது. Guys, இங்கே லினோவா இருக்குது. அலாவுதீன் பாய், என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்க இந்த லினோவா? இது வந்து 2GB வித் கிராஃபிக்ஸ் உள்ள என்விடியா கிராஃபிக்ஸ், அப்புறம் 8GB 256 SSD, ஜென்ரேஷன் 8th ஜென்ரேஷன். எயிட் ஜென்ரேஷன் ஓகே. ஆமாம், என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்க? 1100 இந்த ரேஞ்சில் வரும். 1000, இது வாரண்டிலாம் எல்லாமே நாங்கள் 1 மந்த் தான், எல்லாமே 1 மந்த் வாரண்டியோடு கொடுக்குறாங்க. பார்த்து வாங்கிக்கிறங்க, ஸ்க்ராட்ச்லாம் எவ்வளோ இருக்குதுன்ட்டு. ஸ்க்ராட்ச் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன், அங்கே அங்கே சின்ன ஸ்க்ராட்ச், சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கதான் செய்யும், ஏன்னா நம்ம போய் சொல்லணும்னு தேவையில்லை. ஓகே, இந்த பக்கம் திங்க் பேட் இருக்கு, உங்களுக்கு லோ பிரைஸ் தான் வரும். i5 3rd ஜென்ரேஷன். ஆமாம், 3rd. ஓகே, இது என்ன 5
500 GB இருக்குது, 8 GB RAM. 600 dirhams இது. 600 dirhams, ஓகே. Lenovo திங்க்பேட் இருக்குதுங்க, இது வந்து 600 dirhamsல வருதுங்க, i5. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பக்கம் லினோவ இருக்குது, இது என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க? இதுவும் i5 7th generation, 1 TB ஹார்ட் டிஸ்க், 1 TB இருக்கு. ஆமா, ஓகே. என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க? சாரி, 2 GB வித் கிராபிக்ஸ், இதே சேம் அந்த 1200 வரைக்கும் வருது பாருங்க. 2 GB கிராபிக்ஸ் கார்டு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து யோகான்னு சொல்லுவாங்க. ஓகே, யோ டச் ஸ்கிரீன் 360 இது. 360, ஓகே ஓகே ஓகே, சூப்பர். இது என்ன பிரைஸ் வருது, என்ன ஸ்பெசிஃபிகேஷன்? இது 8 GB 256 SSD. 8 GB 256 SSD இருக்குதுங்க. இதுக்கும் 1 month வாரண்டி இருக்கு. இது என்ன பிரைஸ் கொடுப்பீங்க? இது 1000 dirhams வரும். 1000 dirhams, 1000 dirhamsல வருதுங்க. இது இது யோகா 370. இந்த பக்கம் இதெல்லாம் டச் ஸ்கிரீன் தானே? ஆமா, இதெல்லாம் இதெல்லாம் டச் ஸ்கிரீன் தாங்க. இது என்ன பிரைஸ் வரும்? இதுதான் சேம் ரேஞ்ச் தான், சேம் ரேஞ்ச் தான். இது யோகா X1 சேம் 1000 dirhamsல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஒரு லினோவா இருக்குது, இது என்ன பிரைஸ்ல வருது? ஏன்னா இது எல்லாமே அந்த 8th ஜென்ரேஷன் கிராபிக்ஸ் உள்ளதுனால எல்லாமே அந்த 1000 ரேஞ்ச். ஓகே, இந்த பக்கம் ப்ரொஜெக்டரும் செய்யறோம் கொஞ்சம். ப்ரொஜெக்டர்ல வந்து HDMI உள்ளது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, HDMI உள்ள 4K ரெசல்யூஷனோட அது இன்னும் எங்களுக்கு ஸ்டாக் இந்த மார்க்கெட்டுக்கு வரல. எல்லாம் சைனா ஐட்டம் தான் வருது, அதை நான் வாங்குறது இல்லைங்க. பிராண்டட் மட்டும் தான். என்ன என்ன பிரைஸ் வரும் எங்க ப்ரொஜெக்டர்? ப்ரொஜெக்டர்லாம் 350 300, அவ்வளவுதான். ஆ, சூப்பருங்க. 300 ரேஞ்சிலேயே ப்ரொஜெக்டர் கிடைக்குங்க, யூஸ்டு. ஆனால் பிராண்டடு. ஏன்னா ஏங்க சைனா இது வாங்க போகிறீங்க? பிராண்டடு யூஸ்டு ஐட்டம் கிடைக்குது ஒரு 300 கிராம்ஸுக்கு. அதே சமயம் ரூட்டர்லாம் வச்சுருக்காங்க. ரூட்டர்லாம் சேலுக்கு தானே? அதெல்லாம் ரூட்டரில் வச்சுருக்கோம். அதெல்லாம் என்ன ப்ரைஸில் கொடுப்பீங்க? அதெல்லாம் 50 கிராம்ஸ். அந்த 50 கிராம்ஸுக்கு ரூட்டர்லாம் இருக்குதுங்க. ஏங்க நியூ வாங்குறதுக்கு யூஸ்டு வாங்கிட்டு போயிடலாம் போல இருக்குதா? நெக்ஸ்ட் வேற என்ன வச்சிருக்கீங்க? டெஸ்க்டாப் மேல இருக்குது. டெஸ்க்டாப்லாம் எல்சிடி 19 inches 27 inch வரையும் வச்சிருக்கோம் இருக்கு. ஓகே ஓகே. இந்த பக்கம் கிராபிக்ஸ் கார்டு, இது என்ன கிராபிக்ஸ் கார்டுங்க? இதெல்லாம் 2 GB கிராபிக்ஸ். இதெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் சிஸ்டத்துல போட்டு கேக்குறாங்கல்ல, அவங்களுக்காண்ட அது புதுசா வாங்கி வச்சிருப்போம். வாங்கி வச்சிருக்கும் போது போட்டு கொடுக்கணும். என்ன பிரைஸ் ரேஞ்சில் வரும் கிராபிக்ஸ் கார்டு எல்லாம் வந்து? 2 GB கிராபிக்ஸ் 200 dirhams வரும். இந்த ரேஞ்சில் வரும், அந்த ரேஞ்சில் 200 ரேஞ்சில் உங்களுக்கு கிராபிக்ஸ் கார்டுலாம் கிடைக்குது. நெக்ஸ்ட் வேற என்ன காமிக்கிறீங்க? வேற இது வந்து டேபுங்க. அது இது வந்து i7 இருக்கு பாருங்க. இத காமிங்க i7 8th generation 16 GB RAM 512 SSD ஓட 16 GB 512 SSD Acer ஓட. என்ன பிரைஸ் ரேஞ்ச் வருது? 1500 வாங்க. 1500 ரேஞ்ச்ல வருது. ரேட் மார்க்கெட் ரேட் 4000ங்க. 4000 dirhams. என்னங்க 4000 dirhamsக்கு உள்ளத நமக்கு 1000 dirhamsல கிடைக்குதுன்னா ஒரு யூஸ்டு யூஸ்டே வாங்கிட்டு போயலாம் போல இருக்குதா? இது இது வாரண்டி 1 month வருமா? நம்ம கொடுக்கறது எல்லாமே 1 month தான். செக் வாரண்டி தான் கொடுப்போம், ஆனா எல்லாமே பக்கா. ஆனா நல்ல வேலை செய்யணும் தானே சொல்றாங்க. அதுக்கு வேற என்ன வேணும்? வேற என்ன இருக்கு நம்மள்ட்ட? இப்போ சர்வீஸ்லாம் எப்படி? நாங்கள் இது கஸ்டமருக்கு நம்ம இதான் எங்களுடைய மெயின். நாங்கள் சர்வீஸ் வந்து கொடுக்குறோம் கஸ்டமருக்கு. 1 month வாரண்டி கொடுக்கல. இப்போ நான் லைன்ல இருக்கிறேன், என்னோட லேப்டாப் வீணா போச்சு. நீங்க அங்கிருந்து கொரியல் அனுப்பி விட்டா கூட போதும், நாங்க சர்வீஸ் பண்ணி திரும்பி கொரியல் அனுப்புவீங்க. ஓகே, ஒரு ரீசனபிள் பிரைஸ்ல உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொரியர் பண்றேன்னு சொல்லி நம்ம பாய் சொல்லியிருக்கா. அதாவது இங்க டெஸ்க்டாப்லாம் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் என்ன பிரைஸ் ரேஞ்சில் இருக்குது? இதெல்லாம் நீங்க வந்து கம்மி ரேட் தாங்க. டெஸ்க்டாப் எல்லாம் வந்து இப்போ ஜென்ரேஷன் 11 வரையும் வந்துட்டு. 11 வரைக்கும் இருக்கு. ஆமா, ஜென்ரேஷன் அதுலயே i5 i7 எல்லாம் இருக்கு. நம்மகிட்ட வந்து 8th generation 9th generation வரையும் வச்சிருக்கிறோம். அதுக்கு தகுந்த ஓன் ஜென்ரேஷன் தகுந்த மாதிரி. இப்போ இது என்ன ஜென்ரேஷன்? இது ஸ்டிக்கர்லாம் ஒட்டி இருக்கு, இதெல்லாம் புதுசா? இல்ல இல்ல, இது ஓல்டு தான். ஓல்டு தான், அவ்வளவு தான் வச்சிருக்காங்க. ஓகே, நியூ கண்டிஷன்ல கிடைக்கும். ஆமா. ஓகே, என்ன பிரைஸ்ல கொடுப்பீங்க? இதெல்லாம் 400 dirhams 400 dirhams ஜென்ரேஷன் பொறுத்து. ஜென்ரேஷன் ஓகே. இப்போ டெலிவரிலாம் எப்படி? இல்லை, இங்கேருந்து எங்களுக்கு இந்த யூஏக்குள்ளார எங்கே வேண்டாலும் நாங்கள் கொரியர் அனுப்புகிறோம். யூஏ எல்லாம் எங்கே இருந்தனாலும் என்கொயரி பண்ணுங்கள். லேப்டாப்ஸ் லாஸ்ட் டைம் அலைனில் இருந்து லேப்டாப்ஸ் கேட்டிருந்தீங்க பாருங்கள், நம்ம பிரதர் நல்ல ப்ரைஸில் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாப்ல. வாட்ஸ்அப் பண்ணால் நீங்கள் ஆமாம் ரிப்ளை கொடுப்போம். நாங்கள் உங்களுக்கு கேட்டாங்கன்னா கொரியரில் அனுப்பிவிடுவோம். அங்கே கொரியர் ஓகே, என்ன மாடல் கேட்டாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுத்து விடுவோம். ஓ, சூப்பர் சூப்பர். அண்டு டெலிவரி சார்ஜ்லாம் எப்படி? அது டெலிவரி சார்ஜ் கஸ்டமர் கொடுத்துருவோம். கஸ்டமர் நம்ம ஃபிக்ஸ் ரேட்டு நம்ம 20 dirhams தான் வருது. அவ்வளோதான், 20 dirhams தாங்க வருது. ஓலோ ஒரு UI டெலிவரி இருக்குது. அண்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறையா டெஸ்க்டாப் வச்சுருக்குறாங்க. டெஸ்க்டாப்பு ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்சுன்னா உங்களுக்கு i5 அந்த
மாதிரியா? ஜெனரேஷன் பொறுத்து ஜெனரேஷன் பொறுத்து தாங்க உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் மாறுது. நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிசிலாம் இருக்குது, நீங்கள் பார்த்து கேட்டு வாங்கிக்கிறங்க. இந்த பக்கம் எல்சிடிலாம் இருக்குது, அதுவும் யூஸ்டு தாங்க, நியூ கண்டிஷனில் இருக்குது. அதுதாங்க சொல்ல வேண்டியது, இதெல்லாம் நியூ கண்டிஷனில் தான் இருக்குது. ஓகே, ஆல் இன் ஒன் பிசி, இது எல்லாமே இதுலையே, இதில் பிசி தேவையில்லை, ஒன்லி டெஸ்க்டாப் மட்டும்தாங்க. நல்ல வெயிட்டாகவே இருக்குது. இது என்ன ப்ரைஸ் வரும்? டூ ஜிபி வித் கிராஃபிக்ஸோட இருக்கு, 1000 திர்ஹாம்ஸ் கொடுத்துடலாம். அதே நீ சீப் உள்ளதே 800 900 பல டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்போ நீங்க இந்த பிரைஸ்லாம் சொல்லியிருக்கீங்க, எதுவும் நெகோஷியபிளா? எதுவும் பிரைஸ் எதுவும் கம்மி பண்ணுவீங்களா? இதே இதே ஃபிக்ஸ் பிரைஸ் இல்ல, மேக்ஸிமம் கஸ்டமருடைய பார்த்துட்டு கொடுக்கறது கொடுக்கறது பண்ணி கொடுக்கறது. ஆ ஓகே, கம்மி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காப்ல, சூப்பர். அதுவும் ஒரு நல்ல வேர்டு. அண்ட் ஐமேக் இருக்குதுங்க இந்த பக்கம். ஐமேக் இப்போ நான் எனக்கு மேக்புக்கில் லேப்டாப் வேணுண்டா, எதுவும் வாங்கி கொடுக்க முடியுமா? எது வேணாலும் நம்ம செஞ்சு கொடுப்போம். ஆமாம், உங்களுக்கு இப்போ யாரையும் நம்ப, ஏன் நம்ம தமிழ் மக்களை ஏன் நம்ப மாட்டோம்? நம்ம கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். நீங்கள் ஐமேக் வேணும், இந்த ரேஞ்ச் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் பிரைஸ் அப்படிதான் சொல்லலாம். அலாவுதீன் பாய், இங்க வொர்க் ஸ்டேஷன் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் என்ன பிரைஸ் ரேஞ்ச் வரும்? இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன? இது எல்லாமே கிராபிக்ஸ் கார்டோட வருதுங்க. ஓகே, கிராபிக்ஸ் கார்டோட வரும். கிராபிக்ஸோட இருக்கா? ஏன்டா இது வந்து ஆட்டோ கார்டு மாதிரி யூஸ் பண்றதுக்கு இருப்பாங்க. ஓகே, அதனால இதுடைய இது வந்து கொஞ்சம் 1200 ல இருந்து 1800 வரை இந்த ரேஞ்சில, 1200 டு 1800 வரைக்கும் வரும். இதுல என்னென்ன இன்பில்ட் இருக்கு? இன்பில்ட் RAM 32GB வரும். RAM 32GB, ஓகே. ஹார்ட் டிஸ்க் வரும், SSD வரும், எல்லாமே இதுல வரும். எல்லாமே வரும். ஓகே, உங்களுக்கு என்ன ரேஞ்சில் வேணுமோ, இந்த பக்கம் லேப்டாப்ஸ்லாம் டெல்லாம் இருக்குது, இதெல்லாம் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் போகும்? இல்லை இதெல்லாம் 450 இந்த ரேஞ்சில், 400-450 ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்குதுங்க. இது எங்கே இருக்குதுண்டா, இந்த லொக்கேஷன் கொஞ்சம் சொல்லுங்களேன். இது வந்து ஷார்ஜாவில் வந்து JNP சொல்லுவாங்க இந்த சீன், இந்த ஏரியா. ஓகே, அவள் கிரிக்கெட் ஸ்டேடியம் பக்கத்தில் இருக்குதுங்க. ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம் ரோடு தான் அது. ஆக்சுவலி எங்கள் இடத்த தாண்டி போனால் கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்துடும். அதான் இந்த ஏரியா பேர். சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த ஏரியா நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பி வைக்க, டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷனை பார்த்து வர்றவங்க வாங்க. அதே சமயம் இங்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரைஸு அதுவும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம மக்களுக்கு. ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். சீ டுமாரோ, பை பாய்.